பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா வாசு வாசு வந்தி உக்காரு உக்காருமா. அம்மா என்ன திடீர்னு வர சொல்லிருக்கீங்க? நீ எதுக்கும் பயப்படாதம்மா, கெட்ட நியூஸ்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்திலிருந்து லட்சுமி ஒரே இடம், ஐஸ்வர்யாவுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும்னு சொல்லி. அப்புறம் நாங்க ரெண்டு பேருமா போய் கடக்கடையா ஏறி இறங்கி இவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு வந்துட்டோம். செவந்தி, இது ஐஸ்வர்யா கிட்ட கொடுத்துடு. ஒரு அத்தையா கூட இருந்து நான் தான் எல்லாமே செஞ்சிருக்கணும். அதுக்குதான் வழி இல்லன்னு ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த புடவையாவது அவ கட்டிக்கிட்டா அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்ல. பிளீஸ் செவந்தி, நாளைக்கு ஐஸ்வர்யா கிட்ட கொடுத்து இந்த புடவையாவது கட்ட சொல்ல. என்னம்மா நீங்க இதெல்லாம்? ஐஸ்வர்யாவுக்கு ஏற்கனவே எடுத்தாச்சுமா. இத ஒரு நாள் நீங்க உங்க கையால கொடுத்தா நல்லா இருக்கும். அதுக்குள்ள எதுக்கு அவசரப்படுறீங்க? செவந்தி, எல்லாம் முறையா நடக்கணும்னு அப்படி ஆசைப்பட்டது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அதனால இப்போதைக்கு ஐஸ்வர்யாவுக்கு என்ன தெரியலனா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் நான் வாங்கி கொடுத்த இந்த புடவையாவது கட்டிக்கிட்டா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தானே. பிளீஸ் செவந்தி. செவந்தி வாங்கிடுமா, அவளுக்கு புடவை எடுக்கிறதுல கூட இவ்வளவு பண்ண மாட்டா. நேத்து கடக்கடையா ஏறி இறங்கி இருக்கோம், இப்ப நீ வாங்கிக்கல அவ்வளவுதான். இப்ப என்னம்மா புடவை என்ன ஐஸ்வர்யா கிட்ட கொடுக்கணும், அவ்வளவுதானே? கொடுங்க, நான் கொடுத்துறேன். இந்தா இப்ப ஹாப்பி தானே? ஹாப்பி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க. நான் ஏதோ ஒளிஞ்சு நின்னு திருடி மாதிரி வீடியோ கால்ல பார்க்க வேண்டியிருக்கு. ஹாப்பியான்னு கேட்டா நான் எப்படி ஹாப்பின்னு சொல்லுவேன்? என்னையும் வர சொன்னீங்கன்னா நானும் ஒரு மூலையில இருந்து பாத்துட்டு போவேன்ல, அதுதானே எனக்கு உண்மையான சந்தோஷம். ஐஸ்வர்யா ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு செவந்தி. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம்? ஐஸ்வர்யாவுக்குன்னு ஃபங்க்ஷன் பண்றோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு நடுவுல உங்களை மாமா பாத்துட்டாருன்னா தேவையில்லாத பிரச்சனை தானே வரும். அவ ஃபங்க்ஷன்ல வந்து இதெல்லாம் நடந்தா அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல. அதனால இதெல்லாம் கரெக்டான நேரத்துல இதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம், சரியா? இல்ல செவந்தி, இதுக்கு முன்னாடி கோயில்ல ஒரு தடவை எங்க அம்மாவை பார்க்கும் போது தலையில முக்காடெல்லாம் போட்டுட்டு வந்தேன். அப்ப என்ன அம்மா கண்டுபிடிக்கல, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லயும் வந்து போட்டுமா? கொஞ்சம் யோசிச்சு சொல்ல பிளீஸ். அம்மா தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க முக்காடு போட்டுட்டு வந்தா யாரும் பாக்க போறதில்லதான். இன்கேஸ் பாத்துட்டா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுவும் ஐஷுவோட மாமியார பத்தி உங்களுக்கு அவ்வளவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சா நீங்க இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்க, நீங்களே நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவீங்க. அவங்க அந்த அளவுக்கு மோசமானவங்க. எல்லாரும் இப்படி சொல்லி என்ன பயமுறுத்திட்டே இருங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஓகே, நீங்களே நல்லபடியா கொண்டாடுங்க. இது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல.